ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியை வச்சு இட்லி பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் சாஃப்டாக வந்திருக்கு கையில் தொடவே முடியலைங்க அந்தளவுக்கு மிருதுவாக இருக்குது இப்போது இந்த மாவு எப்படி அரைக்கேன்னு பார்த்துடலாமா முதல் நாள் நைட்டே கருப்பு கவுனி அரிசி ஒரு கப்பு எடுத்து நான் கழுவி ஊற வச்சுட்டேன் அதாவது நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு கருப்பு கவனி அரிசி எடுத்து நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு அது மூழுக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டேன் மறுநாள் காலையில் ஒரு ஆறு மணி போல் இட்லி அரிசி ஒன்றரை கப் ரேசனில் போடுற குண்டு அரிசி வந்து இட்லிக்கு நல்லாயிருக்கும் அதனால் அந்த அரிசி ஒன்றரை கப்பு ஒரு கப் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கழுவி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் கருப்பு கவனி அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு அந்த தண்ணியோட கலர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு அதனால் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த தண்ணியோட சேர்த்து போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கற்பக்கானை அரிசியை மிக்சி ஜார்ல அரைச்சிக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தீங்கன்னா உளுந்தும் வெந்தையத்தம் தனியாக ஊற போட்டுக்கோங்க அதை ரெண்டே ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறமா அரிசியெல்லாம் அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன் பாருங்கள் மாவு எவ்வளோ இருக்குன்ட்டு இவ்வளோ மாவு இந்த பக்கெட்டில் வச்சோன்னா நிறைய பொங்கி கொட்டிடும் அதனால ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிடுவேன் எனங்களுக்கு வந்து அரைச்ச உடனே தோசை சுட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் நான் இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை மணி போலலாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அதனால் ரெண்டு தோசை மட்டும் பொடி தோசை சுட்டு சாப்பிட்டுட்டோம் தோசையை நல்லா சுட்டுட்டு தோசைக்கு மேலே எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தாராளமாக இட்லி பொடியை தூவி விட்டு கொஞ்சமாக நெய்யை விட்டு சுட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு தோசை மட்டும் நாங்கள் சுட்டுட்டு மாவு வந்து பாதி வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து மூடி வச்சுட்டேன் நீங்களும் மாவு அரைச்ச உடனே தோசை சுட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அப்படி இல்லைனா சாப்பிட்டு பாருங்கள் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்காத மாவில் தோசை வந்து அதிகமாக சாப்பிட முடியாது ஆனால் ஒன்று ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நைட்டு டிஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாவை திறந்து பார்த்தா மாவு நம்ம நினச்சதை விட அதிகமாகவே நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் நான் பாதி மாவு வேற வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன் இல்லைனா எல்லாமே கொட்டி இருக்கும் நல்லா கலக்கும்போதே தெரிஞ்சது நல்ல புசு புசுன்னு சாஃப்டாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் வெந்தயம் தான் வெந்தயம் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டாலே அந்த மாவு நல்லா புஸ்ஸுன்னு பொங்கி வந்துடும் அப்புறமா இட்லிக்கு பார்த்தீங்கன்னா நான் சிறுபருப்பு போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் இந்த சாம்பார் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் வெறும் வெங்காயம் தக்காளி சிறுபருப்பு சாம்பார் பொடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு தாளித்து ஊற்ற வேண்டியது தான் அதுக்கப்புறமா கெட்டி சட்னி வச்சிருக்கேன் அதையும் ஒரு தாளிப்பு போட்டு வச்சாச்சு தேங்காய் சட்னி சாம்பார் வச்சு இட்லி தோசை எது சாப்பிட்டாலும் ரெண்டு சாப்பிட்டா கூட போதும் நல்லா திருப்தியாக அது சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிடும்போது நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் மாவத்தை கொஞ்சம் தண்ணியாக கலக்கிக்கிட்டு நான் வந்து தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன் இன்னொரு சைடு வந்து இட்லியும் பண்ணிகிட்டே இருக்கேன் ரெண்டும் தான் அன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம் தோசை பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்தோடனே கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சாம்பார் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்தது அது கூடவே நான் இப்போ இட்லியும் பண்ணியிருக்கேன் இட்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு சாஃப்ட்டாக வந்து நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாக இருந்தது பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இதில் வந்து நிறையபடியான சத்துக்கள் இருக்கிறனால இந்த அரிசி மாதம் மாதம் மளிகை ஜாமான் வாங்கும்போது சேர்த்து வாங்கி போட்டு இட்லி கூட தோசை கூட போட்டு பசங்களுக்கு கொடுத்து பழகுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க